நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஸ்வஸ்திக் டிவின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் அருள் டிவி இந்த மாதிரி இதுல வந்து இந்த அந்த இதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு இருக்கும் போது சாந்தி தேவி மேடம் பத்தி அவங்க வந்து அப்ப பேசிட்டு இருப்பாங்க சார். அவங்க அந்த முதல்ல சொல்ற வார்த்தையே என்ன இருக்குன்னா, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும்ன்ற மாதிரிதான் ஆரம்பிப்பாங்க. சோ அது வந்து கேட்கும் போது இருக்கும். அப்போ உடனே அவங்கள வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன் சார். அப்ப அவங்க சொன்னாங்க வந்து ஒரு டைம் சொன்னாங்க, நீங்க வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பாக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து சரி ஓகே அப்படின்னா, அப்ப அதே டைம்ல நான் வந்து நிறைய மற்ற யூடியூப் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது நிறைய வந்து இந்த மாதிரி இந்த நிறைய டிவி சேனல்ஸ்ல வந்து நிறைய ஜோதிடர்கள் எல்லாம் வருவாங்க. சோ இவங்கள அப்படி அவங்கள எல்லாம் அப்படி எல்லாத்தோட நம்பர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதான நான் இப்போ நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் சார். ஏன் வந்து அன்னைக்கு வந்து மேடம் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணாம போயிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் மற்ற வந்து இந்த யூடியூப்ல வந்து நம்ம யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஜோதிடர்கள்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்களோ, என்னென்ன சேனல்ல இப்போ இருக்கிற எல்லா ஒரு பாப்புலர் சேனல்லையும் காமிக்கிறாங்களோ, அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து காண்டாக்ட் பண்ணி நான் வந்து அப்ப வந்து இது பார்த்தேன் சார். நான் எங்க ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்து ஜாதகம் பார்த்தேன். அப்ப அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சூப்பரா இருக்குதுமா, எல்லாம் நல்லா இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இந்த மாதிரிதான் சொன்னாங்க. அவங்களுக்கு கேட்டாலும் அதே தான் சொன்னாங்க, எனக்கும் அதே தான் சொன்னாங்க சார். அப்போ நான் வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா அது விட்டு ஓகே அது ஒரு நம்பிக்கை அப்படி விட்டுட்டேன். அப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு வந்து இந்த இது இப்ப வந்து இந்த பயிற்சி நடந்திருக்கு, நீங்க வந்து இந்த ராசிக்கல் போடணும், அந்த ராசிக்கல் போடணும்னு. சரி, எங்க வீட்டுல இருக்கிற 4 பேரு, நானு ஹஸ்பண்ட் எனக்கு 2 குழந்தைங்க, எங்க 4 பேருக்கும் இந்தியால இருந்து. நான் ஆக்சுவலா நான் சாரி, நான் வந்து என்ன முதல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன்னா, நான் வந்து கௌதமி சரவணன், நான் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கேன் சார். உங்களோட டைமுக்கு வந்து டெய்லியும் 4:30 நீங்க கிளாஸ் அப்படிங்கும் போது எனக்கு வந்து நைட்டு 12:00 ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நான் வந்து யூஸ்வலா வந்து 4:30 நான் எந்திரிக்கிற ஆளு. எப்பவுமே வந்து நான் எங்களோட டைமுக்கே 4:30 எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து விளக்கேத்துற பழக்கம் இருக்கு, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துற பழக்கம் இருக்கு. இப்ப அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. நான் எந்திரிக்கிறது 11:30, அப்புறம் கிளாஸ் வந்து 12:00 ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்க வந்து 4:30 கிளாஸ் முடியும். சோ என்னோட ரெகுலர் ஒர்க் வந்து அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். சோ நான் மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours தான் ஒரு நாளைக்கே வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு பிரேக் அண்ட் ரெஸ்ட் கிடைக்கும். சோ இது வந்து என்ன பத்தினது. அப்புறம் வந்து இந்த அவங்க வந்து என்னென்ன ரத்தின கல், இந்த ரத்தின போடுங்க, அந்த கல் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எங்க வீட்டுல இருக்க 4 பேர் இருக்கோங்க சார். பையன் வந்து சின்ன வேணா, அவனுக்கும் நான் வாங்கி வச்சிட்டேன். எல்லாத்துக்கும் எல்லா கலர் கலரா கல்லு போட்டிருப்போம் கையில. நம்ம பார்க்கவே இல்லை, அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சாந்தி தேவி மேடம்க்கு நான் ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், அவங்க கிட்ட வந்து ரிப்ளை வந்துச்சு, ஓ நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. திரும்ப எனக்கு அப்பயும் மனசு கேட்காம நம்ம வந்து சார்க்கே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் நான் 4 இயர்ஸா வச்சிருக்கேன். சாருக்கு கால் பண்ணும்போது நான் கேட்டது இது மட்டும்தான் சார் கேட்டேன். சார் வணக்கம், நான் என் பேர் கௌதமி, நான் வந்து இது மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னே. நீங்க கத்துக்கங்கம்மா அப்படின்னாங்க சார். வேற எதுவுமே அவர் சொல்லலை. சோ நான் உடனே வந்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ரோல் ஆயிட்டேங்க சார். உடனே ஆஃபீஸ் நம்பர்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, நான் என்ரோல் ஆயிட்டேன். சோ அன்னைக்கு நான் வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சார் என் லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துருச்சுங்க சார். ஒன்னு ரெண்டுலாம் நான் சொல்றதுக்கே இல்லை, அவ்வளோ மிராக்கிள்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு 44 வயசு ஆகுது. நான் எங்க அப்பா வந்து நான் பேசினதே கிடையாது சின்ன வயசுலயே வந்து, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு, எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு. அப்போல இருந்து நான் வந்து எங்க அப்பா கிட்ட பேசினது இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார், எனக்கு வந்து கர்மா கிளாஸ்ல வந்து மேடம் வந்துட்டு நித்யா சங்கர் மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க வந்து உங்க அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்கன்ட்டே இருப்பாரு. அப்ப நான் வந்து நான் இவ்வளவு வருஷம் சார் நான் பேசாம இருந்தாலும் எங்க அப்பா எங்க இருக்காரு எல்லாம் தெரிஞ்சும் கூட கான்டாக்டே பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் நான் வந்து எப்படி எனக்கு வந்து அந்த நம்பர் கிடைச்சது எப்படி என்னன்னே தெரியல சார். எல்லாமே ஒரு மிராக்கலும் சார். எங்க அப்பா கிட்ட நான் பேசி அவர்கிட்ட நான் அப்படி அழுது நான் சாரி கேட்டேன். சாரி கேட்டு எனக்கு வந்து இது வந்து லைஃப்ல இதோட ஒரு பெரிய மிராக்கிள் ஒண்ணு இருக்குமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலங்க சார். நான் ஆக்சுவலா என்னோட மென்டர் கிட்ட வந்து நான் சொன்னேன், நான் வந்து இதை கண்டிப்பா நான் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும். ஒரு 44 இயர்ஸ் வந்து நான் அப்பா வந்து நான் அந்த அளவுக்கு வெறுத்திருக்கேங்க சார். இது வந்து எங்க அம்மா வந்து இறக்குறதுக்கு அவரு தான் ரீசன். எங்க அம்மா இறந்துட்டாங்க நான் குழந்தையா இருக்கும் போதே, ஒரு 8 வயசுல இருக்கும் போது. ரீசன் வெறுத்துட்டு நான் பேசவே கூடாது அவர்கிட்ட
அப்பான்ற ஒரு வார்த்தையை சொன்னா கூட நான் வந்து சாய்பாபாவை தான் நான் ரொம்ப கும்பிடுவேன், அவரை தான் நான் சாயப்பான்னு சொல்லுவேன், அப்பானா எனக்கு சாயப்பா தான் அப்படின்னு. ஆனா இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் சார், நான் எங்க அப்பா வந்து நான் காண்டாக்ட் பண்ணி அப்படி அழுது அவர்கிட்ட நான் சாரி சொல்றேன், அவரும் அழுகுறாரு திரும்ப, என்ன மன்னிச்சிருமா நானும் வந்து உங்ககிட்ட நான் பேசியிருக்கணும், உன்னை நான் வந்து இப்ப உன்னை காண்டாக்ட் பண்றதுக்கு நானும் எந்த முயற்சியுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சார், அவ்வளவு ஒரு மனசுக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருந்தது. ரெண்டாவது என் ஹஸ்பண்டோட ஜாதகத்துல வந்து ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற அந்த கேள்வி இருந்தது இல்லைங்க சார், அதுக்கு அவ்வளோ தெளிவா எனக்கு வந்து விளக்கம் கிடைச்சிருச்சுங்க சார். நான் ஆக்சுவலா உங்களுக்கு கூட நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலா அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் கிட்ட மூர்த்தி சார் கிட்ட வந்து நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து அவரோட ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணாதீங்கம்மா, நீங்க பாக்காதீங்க, அதை வந்து டீச்சர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒன்ல இருந்து அவங்களோட நான் கண்டுக்கவே இல்லைங்க சார், அவங்களது அப்படியே வச்சுட்டே இருந்தேன். பட் எந்த சான்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம இதை சொல்லணும், இதை பத்தி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க கிளாஸ் எடுத்தப்ப நான் இதை பத்தி நான் உங்ககிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் நீங்களும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதையும் நான் ஃபர்தரா நான் எதுவுமே அதுக்கு மேல பார்க்க கூடாது அப்படின்னு விட்டுட்டேன் சார். ஆனா அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாந்தி தேவி மேடம் கிளாஸ் அப்போ நான் வந்து ஹஸ்பண்டோட ஜாதகத்தை போட்டு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவோ ஆன்சர்ஸ் கிடைச்சி சார். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் இது என்னதான் அப்படி இருக்கு, ஏன்னா மேம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, சரி இதுக்கு மேல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு விஷயமும் சார், எதனால நடந்தது ஏன் என்ன அப்படின்ற ஒவ்வொரு காரணமும் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க சார், இதை விட வந்து லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல சார். இந்த ஏஎல்பி அப்படிங்கறது வந்து இப்ப வந்து இந்த கலியுகத்துல வந்து நமக்கு வந்து சித்தர்களும் வந்து கடவுளோட வந்து நமக்கு ரொம்ப வந்து அவங்க எல்லாம் வந்து வெளியில வருவாங்க, நமக்கு வந்து கனெக்ட் ஆவாங்க. சத்தியமா சார், நம்ம மூர்த்தி சார், நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் வந்து அவங்கள ஒருத்தவங்களாதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சித்தர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க, கண்டிப்பா வந்துட்டு நம்ம அதாவது நம்மளோட பொதுவுடை மூர்த்தி சார் வந்து அவர் ஒரு வாழும் சித்தர் தாங்க சார் கண்டிப்பா. ஏன்னா இந்த ஏஎல்பி அப்படின்ற வார்த்தை வந்து எல்லாருக்குமே நாளைக்கு வந்து உலகத்துல வந்து ஏஎல்பி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏஎல்பி தான் வந்து எல்லாருமே வந்து இதை வந்து கத்துக்குவாங்க. அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இல்லை சார், வீட்டுல இருக்க அத்தனை பேருமே வந்துட்டு ஏஎல்பி ஜோதிடரா இருப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு தீர்மானமான நம்பிக்கையா இருக்குங்க சார். எங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அதை நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பேன், வெளியில காமிச்சுக்க மாட்டேன் பட் வருத்தப்படுவேன், பட் அவ்வளவு சீக்கிரம் எமோஷனும் ஆக மாட்டேன். இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு உடஞ்சிருச்சுங்க சார், அதாவது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இது இதனாலதான் நடக்குது, இது இப்படிதான் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு. நான் 4 இயர்ஸ் முன்னாடி நான் ஏன் பாக்கலன்னு சொல்லி நான் ரிக்ரெட் பண்ணேன், ஆனா அதுக்கு உண்டான ஆன்சரும் வந்து நம்மளுக்கு வந்து சார் கொடுத்துட்டாரு. அவர் சொல்லிட்டாரு எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குது, அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதை முழுக்க முழுக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் சார். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே எங்க லைஃப் நல்லா இருக்கு, ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்குது வீட்டுல. என்னோட வந்து தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்றேன், அவங்களும் வந்துட்டு ஓ அப்படியா இது ஏஎல்பி இருக்கு. அப்ப நான் வந்து அப்ப நிறைய பேர் நம்ம இதுல சொல்லும் போது வந்துட்டு ராஜேஷ் சாரோட இன்டர்வியூ பத்தி சொன்னாங்க, நான் அதையும் வந்து அவங்களுக்கு எல்லாம் நான் ரெஃபர் பண்ணேன் சார், நீங்க வந்து இது மாதிரி இவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நீங்க போய் பாருங்க, இவங்க வந்து அப்புறம் சஷ்டி டிவில வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க, அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க போய் பாருங்க இவங்களை பத்தி உங்களுக்கு நிறைய இன்னும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாங்க சார். இந்த ஜோதிடம் ஒரு கடல், அதுல வந்து நாங்கெல்லாம் கத்துருக்கிறது வந்து ஒரு ஒரு டிராப் கூட கிடையாது சார், வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அவர்கிட்ட வந்து நாங்கெல்லாம் வந்து கத்துருக்கிறது ஒரு ஒரு சிங்கிள் டிராப் தான், அதுல இருந்து இன்னும் நாங்க நிறைய கத்துக்கணும் சார், வந்து எங்களுக்கு நிறைய சொல்லித்தரணும் சார் மூலியமா வந்து அதாவது அவர் வந்து இப்ப நம்மளுக்கு வந்து கிளாஸ் யூஸ்வலா நீங்க எல்லாரும் எடுத்துருவீங்க சார், ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அதாவது சார் பார்த்தாலே இல்லைங்க சார், தானாவே ஒரு சிரிப்பு வந்துடும், அவரை பார்த்தாலே ஒரு 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 பிரைட் ஆயிரும், எல்லாருமே பிரைட் ஆயிட்டு ஓ அடுத்த நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பான், அவர் என்ன சொல்லுவாரு அடுத்தது, அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடினாருன்னு ஏதோ சொல்ல வர்றாருன்னு அப்படி பென் அப்படி டிப்ல வச்சிட்டு இருப்பான், அவர் ஏதோ சொல்றாரு டக்குன்னு எழுதிடணும் அப்படி. அந்த மாதிரி அவரு சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அந்த மாதிரி இது மாதிரி சொல்றதுக்கு நிறைய இருக்குங்க சார், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஏஎல்பி ஆப் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஆப் வந்து இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதாவது நம்ம வந்து படிக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லைங்க சார். இப்ப வந்து யார் வேணா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு அந்த லக்னம் தெரிஞ்சிருது, எல்லாமே தெரிஞ்சிருது, ரொம்ப ஈஸியா இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, கண்டிப்பா யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்ப எங்களுக்கு மட்டும் இல்லாம யார் வேணா அது வந்து தெரிஞ்சுக்கலாம், அதாவது வயசு வித்தியாசமே இல்லாம யார் வேணா வந்து இந்த ஜோதிடத்தையும் அதாவது ஏஎல்பி ஜோதிடத்தை கத்துக்கலாம், அவங்க இந்த ஆப்பை வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க சார்.
என்னை விட்டீங்கன்னா சார் பத்தியே ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சார் சொல்லுவாரு. எனக்கு வந்து இந்த ஒரு டாபிக் அம்மா ஐயோ இதே விட்டாவே நான் வந்து ரெண்டு நாள் கிளாஸ் எடுப்பேன்னு வரேன். என்னை வந்து சாரை பத்தி பேச சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு நாள் கணக்குல பேசிட்டே இருப்பேங்க சார். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு குருமார்களும் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடா, ரொம்ப ரொம்ப சின்சியரா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி தர்றது, எங்களுக்கு வந்து எங்களுக்கு அவ்வளோ புரியற மாதிரி நிறுத்தி நிதானமா எவ்வளவோ சில் க்வெஸ்சன்ஸ் நாங்க கேட்போம், ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து புரிஞ்சு ஓகே இவங்க யாருக்குமே தெரியல, இவங்க எல்லாமே வந்து ஒரு வேற வேற டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு பொறுமையா சொல்லி தரணும்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுமையா அவ்வளோ பெரிய விஷயம் சார். இதுல வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்து உட்காரணும் அப்படின்னாலே ஒரு 11:30 எந்திரிக்கணும், நான் தூங்குறது ஒரு 9:00 இருக்கும், எந்திரிக்கிறது 11:30. அந்த 11:30 அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலாம் வச்சு எந்திரிச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த 11:30 ஆனால் எந்திரிச்சிடும். ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ங்க சார். கிளாஸ்ல வர்ற அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்க கேட்கிற கேள்விகளும் வந்து ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு வந்து நிறைய பேர் மனசுல அந்த க்வெஸ்சன் இருக்குது, அதுக்குண்டான ஆன்சரை நீங்க கொடுக்கும் போது ஓகே நமக்கு இந்த ஆன்சர் அப்படியே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷம்தான் சார். இந்த இந்த கிளாஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுல கத்துக்கிட்டது நிறைய இருக்கு, இன்னும் நான் நிறைய கத்துக்கணும், இதுக்கு மேல அட்வான்ஸ்ட் கிளாஸ்க்கும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்புறம் நான் வந்து ஜோதிடம் இது வந்துட்டு ரெண்டு ஜாதகம் வந்து போட்டு பார்த்தேங்க சார். என்னோட கசின்ஸ் இது அவங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போட்டு பார்த்துட்டு நான் சொன்னேன் வந்துட்டு உங்களுக்கு இந்த போட்டித் தேர்வு அவங்க வந்து ஆக்சுவலா எக்ஸாம் எழுத போறாங்க இப்போ, அதை நான் சொன்னது வந்து அவங்க கரெக்டா சொன்னாங்க, ஆமா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க, இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதை வந்து இது பண்ணியிருக்க மாட்டீங்க, மார்க் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் இனி வந்து அடுத்தது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அதை கரெக்டா சொன்னாங்க. ஆமாங்கக்கா நீங்க சொன்னது கரெக்டு தான், நான் வந்துட்டு இதுல வந்து நான் மார்க் என்னால வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்ப எனக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் சார். என்ன நானும் ஜோதிடம் கத்துக்கிட்டேன், நானும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேனா அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 சந்தோஷங்க சார். மகிழ்ச்சியை மட்டுமே வந்து நான் இந்த கிளாஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். இதுல இருந்து நிறைய சந்தோஷம் வாழ்க்கையில வந்து சந்தோஷம், அதாவது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுல வந்து எனக்கு அவ்வளோ ஒரு தெளிவா இருக்கு, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளோ ஒரு மன நிறைவோட மன நிம்மதியோட இருக்குங்க சார். இப்போ வந்து கிளாஸ் முடியுது அப்படின்றத கேள்விப்படும் போதே வந்து மனசுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு, அடடா கிளாஸ் முடியுதா, அப்போ நம்ம வந்துட்டு இனி வந்து நம்ம கிளாஸ் இது பண்ண முடியாதா, இப்போ எனக்கு எப்படின்னா திரும்பவும் நம்ம இன்னொரு வாட்டி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோமா, இதே கிளாஸ்ல இன்னொரு வாட்டி அடுத்த குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது போய் ஜாயின் பண்ணிக்கோமா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்வம் வருதுங்க சார்.